Stotrikrom. Praise the Lord. Hallelujah. 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 Kruvin Devame, my Nangal, Tudikrom, 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 Tudikrom. Irakatin Devame, my Nangal, Tudikrom, Andavare, my Nangal, Stotrikrom, Stotrikrom, Stotrikrom.
Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்களுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 ரட்சகரே உமக்கு நாங்கள் அன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே உமக்கு நாங்கள் அன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே உமக்கு நாங்கள் அன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்களும் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி தூதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, பாடி தூதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Thank you Lord. அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லா சுமர்ந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே அமேன். படைத்தவரே படைத்தவர். எல்லாரும் சபையார் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. Thank you Lord. ஆராதனை ஆராதனை. இதனால் ஆராதனையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். வந்திருக்க நாம் எல்லாரையும் கர்த்தர் நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அவருடைய கல்வாரி சிலுவையை தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக அந்த நாளை காணப்படுகிறது. எனவே இங்கே மாத்திரமல்ல, நம்முடைய ஆராதனைகளை ஆன்லைன் மூலமாக மதுரையிலிருந்து இயக்கப்படுகிற கிரேஸ் டிவி மூலமாய்
நம்முடைய ஆராதனைகளை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையிலே வைத்து கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு கணம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதனைக்காக நாம் ஜபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனை எம்முடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், எங்கள் ஆராதனை நீர் ஒரு விசை இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. முதல் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக நீர் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பேர் பேராக தனித்தனியாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாய் கிரேஸ் டிவி மூலமாய் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடுமை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதி மேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாரா. நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரோ ரத்தமே அவர் வீராவினின்று பாயுதே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையாயந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலோ அன்பு வைத்தே தஞ்சீவனை ஏந்தாரே. பெற்றோனாய் உன்னை மாற்ற
கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையோ அன்பினையே சிந்தித்து சேவை செய்வேன் சிந்தித்து சேவை செய்வேன் அவர் வீராவில் அவனை விசாரிக்கவோ எம்மாத்திர மன்னவாவும் தயவே பெற்றமே அவர் வீலாவில் இன்று ஆயுதே விலையேற பெற்றோ நாய் உன்னை காச்ச விலையாயிந்தனரே விலையேற பெற்றோ நாய் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மாயலோகத்தோழியாதிய துய கல்வாரியின் அன்பையடவே மாயலோகத்தோடியுய கல்வாரியின் அன்பையடவே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே
அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த வேணூச்சாரியந்தனை நீக்க பல நீந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் பல நீந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார் அதிசயமிது இயேசுவி தியாக அதிலும் இன்பம் அன்பரின் யாக சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவே ஜீவனும் வைத்தே என்னை சேர்த்திட வருவேன் என்றான் என்று உண்மையுடன் நம்பி வாழ்கிடுவேன் அந்தோ அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் நம்ம எல்லாரும் விடுமி நின்று நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. 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 Yesuve, mai naangal magimaippaduthugirom. Hallelujah. The Calvary siluvaiyin dhyana aaradhanaiyile vandirukkira ovvoru karthudaiya pillaigalum namakku unbadhaaga irukkira andha Calvary siluvaiyile adikkappatta nammude arulnaathar Yesuvaiyude manakkangalukku unbadhaaga neengal kondu vandu niruthungal. இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக சிந்தின இரத்தம். அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை அந்த சிலுவையிலே அவர் விட்டபடியால் இன்றைக்கு நான்
ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தமாக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக அதை பங்கிட்டு கொள்வார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார். அவரை விட்டு நாம் நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தும் அவரை நாம் எண்ணாமல் நாம் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோ நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாரும் குணமாகுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்தாரு. அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட இந்த தியாகங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றியை நாம் செலுத்துவோம், நன்றியை நாம் சொல்வோம். அவர் இத்தனை பாடுகளை எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டாரு, இத்தனை பாடுகளை அவர் என்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்தாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கெச்செமனே தோட்டத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்களே. எப்படி அழைத்து கொண்டு போயிருப்பார்கள்? ஒரு கைதியை போல இயேசுவை நடத்தினார்கள். அவர் எவ்விதமாய் விசாரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை இங்கும் அங்குமாக இயேசுவை அலக்கழிக்கிறார்கள். அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்படுகிறது. ஒருவன் உமிழ்கிறான், ஒருவன் காரி துப்புகிறான், ஒருவன் கன்னத்திலே ஓங்கி அறைகிறான், பரியாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர் பேச மாட்டாமல் இருக்கிற மயிர் கத்திரிக்கிற ஒரு ஆட்டை போல அவர் மௌனமாய் அவர் போனார். யாருக்காக? நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த பலவிதமான பாவ செயல்களுக்காக கிறிஸ்து இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த ஜீவனை உங்களுக்காக எனக்காக அவர் விட்டார். அவர் இன்றைக்கு மரிக்காவிட்டால் இத்தனை பெரிய ரட்சிப்பை நாம் என்ன செய்திருக்க முடியாது, நாம் பெற்றிருக்கவே முடியாது. நல்ல கரங்களை தட்டி இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்தாரு. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு தந்தாரு. இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ரட்சிப்பை எனக்கு ஆண்டவர் தந்தாரு. ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு அல்ல. அவர் தன்னுடைய சரீரத்தை கிரயமாய் அவர் தந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாய் அந்த ரட்சிப்பை நாம் இழந்தோம். மனுமக்கள் அந்த ரட்சிப்பை இழந்தார்கள். மீண்டும் அந்த ரட்சிப்பை தருவதற்காக பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாயிருந்த ஒரே பேரான குமாரனை என் அப்பன் இயேசு பிதாவாகிய தேவன் அந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். அவர் பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். இன்றைக்கு அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்ட தினமான இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாரும் ஒரு கணம் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் ரட்சிப்பை நமக்கு தருகிறதா இருக்கிறது. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவையும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. பாடுவோமாம் எல்லாரும் இணைந்து எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.